ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இந்தியோட இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்ருக்க மாதிரி இப்போ அதிகமாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த சூப்பரான வீடியோ வந்து எப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அலைட் மோஷனில் எடிட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து எப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து அலைட் மோஷனில் எடிட் பண்ணதுன்னு பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்ட். இட் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க், ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எல் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டா நான் நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஆனால் நிறைய பேர் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க. எனக்காக 2 செகண்ட் வெயிட் பண்ணி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பீட் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், இல்லை வேறு ஆடியோ மட்டும் தான் கொடுத்துருப்போம். நீங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணால் ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகாது. ஆடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் உங்கள் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளே செய்யணும், கிளிக் பண்ணுங்கள். செகண்டாக மீடியா இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் காம்பிஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி நீங்கள் கரெக்டாக சென்ட்ரல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு தர ஸ்கேல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லேட்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ண நெக்ஸ்ட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்துருங்க. அதுக்கப்புறம் 4:33 அந்த ரேஷன் வந்துருங்க. வந்துட்டப்புறம் இங்கே ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், இதா பண்ண ட்ராக் பண்ற ஆப்ஷன் கரெக்டா. நெக்ஸ்ட் புக் மார்க் கரிமே இந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. திருமணி கிலோ பிளஸ் செகண்ட் செகண்டா மீடியா. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேல உள்ள 3 கிளிக் பண்ணி ஃபில் காம்பினேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மூவ் ஆன் ட்ரஸ் செலக்ட் பண்ணி லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு தொட ஸ்கேல் ஆப்ஷன் மேல செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டா நீங்க வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா போஷனை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி திருமணி கிலோ பிளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணுங்க. செகண்டா மீடியா. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேல உள்ள 3 கிளிக் பண்ணி ஃபில் காம்பினேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சீரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க போஸ்ட்னை கட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எண்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டே வாங்க. நான் எண்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணி உங்கள் ஷோ பண்ணி காட்டுறேன். எண்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எல் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், இல்லை சிசி வந்து கொடுத்துருப்பேன். அது கீழே இப்போ தான் ஒரு 3 இமேஜ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்க நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கும், டபுள் ப்ளஸ் செகண்ட் ப்ளஸ் செகண்ட் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி காப்பி லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண இருக்க லேயர் வந்து காப்பி பண்ணிக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் பேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் மட்டும் இந்த எஃபர் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லேயர் ஆப்ஷன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் லேயர் ஆப்ஷன், லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் ஸ்டைல் கடைசி ஒரு ஆப்ஷன் அது பக்கத்தில் ஏர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் என்ன ஃபுல் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. எனவே உள்ளக்கும் டிசேபிள் மட்டும் பண்ணிடுங்க, எடுத்து விட்டுருங்க. எடுத்து பேஸ்ட் ஒரு ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து பேஜம் இதுக்கப்புறம் மேலே உள்ள 3 கிளிக் பண்ணி வந்து ஃபில் காம்பியர் செட் பண்ணி கரெக்டாக சென்டர் வந்து செட் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. வந்து திருமணி ஷேக் ஓவர் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே லேயர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண லேயர் வந்து காப்பி ஆயிரும், இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக 4:33 அந்த ரேஷனுக்கு வந்துருங்க. வந்துட்டப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே லேயர் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி பேஸ்ட் இருக்கிற ஏர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கலர் ஃபில் ஆப்ஷன் மட்டும் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணி பேஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண வந்து பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து விட்டுருங்க. விட்டு இன்னொரு இமேஜ் மேலே செலக்ட் பண்ணுங்கள். லேயரை செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் இல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணாலே போதும், நெக்ஸ்ட் எஃபர்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதை டிசேபிள் பண்ண தேவை, நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணாலே போதும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டுருங்க. விட்டு அப்புறம் திரும்ப இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். லேயரை செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் இல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் இல்லை செலக்ட் பண்ணி எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து திருமணி ஷேக் எஃபர்ட் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி 3rd இமேஜை கிளிக் பண்ணுங்கள். லேயரை கிளிக் பண்ணுங்கள். காப்பி லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி ஒரு இமேஜ் விட்டுருக்கோம்ல, அந்த விட்ட இமேஜை இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. இமேஜை கிளிக் பண்ணுங்கள். லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் இருக்கிற ஏர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கலர் ஃபில் ஆப்ஷன் டிசைட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு எஃபர்ட் காப்பி பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் ஒரு தாட்டி பண்ணால் போதும். ஒரு எஃபர்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தா
எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க இஃபெக்ட் வந்து எக்ஸ்ட் இமேஜ்க்கு நீ பேஸ்ட் பண்ண தேவை, நீங்கள் என்ன கலர் அண்ட் ஃபில்லர் டிசைட் பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக்காக டிசைட் ஆகிடும். திரும்ப லேயர் செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி அந்த பேஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோ, செலக்ட் பண்ண லேயர் வந்து பேஸ்ட். அதுக்கப்புறம் இன்னும் ஸ்கால் பண்ணுங்கள், ஸ்கால் பண்ணி நெக்ஸ்ட் நேம் இமேஜ் விட்டோமா லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ண லேயர் செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோ. இதை ரெஃபரன்ஸ் நம்ம எத்தனை இமேஜ் நம்ம விட்டுருக்கோம், விட்டு இமேஜ் எல்லாத்தையுமே இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், மறக்காமல் லேயரோட எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க, பேக் வந்து திரும்ப ஷேக் எஃபர்ட் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சிசி வந்து கொடுத்துருப்பேன், 3 CC வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணி லேயர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி த்ரீயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண த்ரீயருமே காப்பி வரும் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க, ஸ்டார்டிங் லேயர் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் த்ரீயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண த்ரீயருமே பேஸ்ட் மிகப்பெரிய எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்து திரும்ப த்ரீயருமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் இதாக பண்ணி ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் கரெக்டாக 12:39 அந்த டிவிஷனுமே ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணால் கரெக்டாக வந்து சிசி வந்து ட்ராக் ஆகிடும், சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப சிம்பிளாக அந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தா மேலே எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வீடியோ நேர் ஆப்ஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் ரிசோலூஷன் இருக்கும், உங்களுக்கு என்ன ரிசல்ட் சப்போர்ட் ஆகும் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் இருக்கும் அதை ஃபில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே குவாலிட்டி இருக்கும் அதுமே ஃபில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது ஃபோங்க ஏறு மூலமாக சேவ் அண்ட் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், சேவ் ஆப்ஷன் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.